ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அரிஹி ஓம். பகவான் கச்சி மாறுவதுண்டா? மகாவிஷ்ணு ராமனாக அவதரிக்கும் போது இந்திராவதாரமான வாலியை வீழ்த்தி சூரிய அவதாரமான சுக்ரீவனை ரட்சிக்கிறார். அதே பகவான் கிருஷ்ணனாக அவதரிக்கும் போது இந்திராவதாரமான அர்ஜுனனை காத்து ரட்சித்து சூரிய அவதாரமான கர்ணனை அங்கே வீழ்த்தினார். அப்போது இரண்டு அவதாரங்களிலே பகவான் கட்சி மாறியது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னால், வாயு பகவானுக்காக. வாயு பகவான் ஹனுமானாக அவதரிக்கும் போது சுக்ரீவனை அவர் காத்து அருள் புரிகிறார். அதற்காக இங்கே சூரிய அவதாரமான சுக்ரீவனை ரட்சித்து இந்திராவதாரமான வாலியை வீழ்த்தினார். அதே வாயு பகவான் பீமனாக அவதரிக்கும் போது அவர் அர்ஜுனன் பக்கமிருந்து அவனை ரட்சித்ததனாலே பகவானும் இந்திராவதாரமான அர்ஜுனனை காத்து சூரிய அவதாரமான கர்ணனை எங்கு வீழ்த்தறார்னு பார்க்குறோம். ஆக வாயு பகவான் எந்த கட்சியோ, வாயு பகவான் யார் பக்கம் இருக்காரோ, பகவான் அவர்களுடனே இருந்து காத்து ரட்சிக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.